என்ன எல்லாரும் சேர்ந்து வீட்டை என்ன சமையல்காரி ஆக்கிடுங்க போல இருக்கே. வேலைக்கு போற அவசரத்தோட கிச்சன்ல வந்து நின்னு பாரு, அப்பதான் அந்த வலி தெரியும். நவேனா தோசை சுடுவா அண்ணி? நீ சுடுவமா? ஆனா மாவு தீந்து போச்சே. நான் நாலு பேருக்கு தான் மாவு ஆட்டின அப்படின்னு உன் புருஷன் கிட்ட போய் சொல்றியா? ஹோட்டல்ல ஆர்டர் போடுற மாதிரி இன்னும் ரெண்டு தோசை வேணும்னு கேக்குறாரு, அதுவும் முருகலா வேணுமா? நான் வேணா சாப்பிடாம இருந்துக்கிறேன். நீ ஏமா சாப்பிடாம இருக்கணும், நீ நல்லா கொட்டிக்கோ. உங்களை வீட்டுல சேர்த்த குடும்பக்கு நான் வேணா பட்டி கடந்து தொலைறேன். காட்டு எடுத்துட்டு போ. நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். போதும். காட்ட போறது என் கையில கிடைச்சிருக்கிற மேஜிக் லாம்ப். தமிழ்ல சொல்றதா நம்மளோட அமுத சொருபி, அக்ஷய பாத்திரம். புரியல? இங்க பாருங்க, நம்ம கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பெண்களோட பாதுகாப்புக்காக தமிழ்நாடு முழுக்க எல்லா கவர்மெண்ட் பஸ்லயும் சிசிடிவி கேமரா செட் பண்ணும் சொல்லிருக்காங்க. இந்த டெண்டரை தான் நாம எடுக்க போறோம். ஒரு சிசிடிவி கேமராட மதிப்பு எவ்வளவு குறைச்சு கோட் பண்ணாலும் 3000 ரூபாய் இருக்கும். அதுக்கு கம்மியா யாரும் கோட் பண்ண மாட்டாங்க. ஒரு பஸ்ஸுக்கு 4 கேமரா. தமிழ்நாட்டில் 25,000 பஸ் இருக்கு. ஸோ 1,00,000 கேமரா 30 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, 2,500 ரூபாய்க்கு நம்ம கோட் பண்ண போறோம். வேற யாரும் அதுக்கு கீழே கோட் பண்ண மாட்டாங்க. தானா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வரும். எல்லாரும் 3000 ரூபாய்க்கு கொடுக்கிறது, நம்ம எப்படி சார் 2,500 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அங்கதான் ஒரு முக்கியமான ட்ரிக்கே இருக்கு. சிசிடிவி கேமராஸ் எல்லாருமே ஜெர்மனில இருந்தா இம்போர்ட் பண்ணுவாங்க. நாம அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் சைனால இருந்து வர வச்சு இங்க அசம்பிள் பண்ணா அதோட காஸ்ட் 700 ரூபாய் கூட வராது. சூப்பர் பிரதர். அதை அசம்பிள் பண்ற டெக்னாலஜி எனக்கு அத்துப்படி. இங்க ஒரு டீமை ட்ரெயின் பண்ணி என்னால இதை பண்ண முடியும். அப்படி ரெடி பண்ணிட்டா 700 ரூபாய் போக மிச்சம் எல்லாமே நம்ம லாபம் தான். அதெல்லாம் சரி பிரதர், டெண்டர் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கம்பெனி வேணும். நம்ம கிட்ட தான் எந்த கம்பெனியும் இல்லையே. அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். குணான எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கம்பெனி மூலமா இந்த டெண்டரை எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். பணமும் கம்பெனியும் அவனோடது, ஐடியாவும் உழைப்பும் என்னோடது. ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அம்மாக்கு தர வேண்டிய 1 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல கொடுத்துடலாம். கவின் சார், சூப்பரான ஐடியா, எழுதிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஐடியா நல்ல வொர்க் அவுட் ஆகும். பிரதர், குணா பிரதர் கம்பெனி மூலமா இந்த டெண்டரை அப்ளை பண்ணலாம்னு சொன்னீங்களே, நல்ல விஷயம் தான். ஏன்னா குணா பிரதர் உங்க மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரு. சார், ஏன் நம்ம வெயிட் பண்ணணும்? உடனே அவங்கள கூப்பிட வேண்டியதானே? இப்போ நேரம் நல்ல நேரம், உடனே அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. பிரதர், கூப்பிட்டு பேசுங்க. சரி, கூப்பிடுறேன்.
हेलो गुना कविन पेस रहा डे कविन एब्डी रह क्या ना नालार कंडा उन कुडे एक प्रोजेक्ट विषय में डिस्कस पनो कुछ अर्जेंट मीट पनो येन्ना प्रोजेक्ट डे सुपर प्रोजेक्ट रा நீ என்னோட இருந்து இத பண்ண முடியுமா? நிச்சயமா பண்றேன்டா. அப்ப உடனே கிளம்பி வாடா. இன்னைக்கு அக்ரிமென்ட் சைன் பண்ணிரலாம். டேய், உனக்கு அம்மாவுக்கு நடந்த பிரச்சனையை கேள்விப்பட்டேன். நீ வெண்பா கூட தனியா போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அது எல்லாமே நல்லதுக்கு தான். நீ எடுத்த டிசிஷன் தான் சரி. நீ வாடா. நான் உன்னோட இருக்கேன். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல பெருசா ஜெயிக்கிறோம். அதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். ஓகேவா? Thank you டா. நவர உடனே வர. சரி, எத்தனை மணிக்கு வர? தோ உடனே வர. ரைட். ஓகேடா, நீ ஆபீஸ்க்கு வந்துரு. நாம அங்க மீட் பண்ணலாம். ஓகேடா. ஓகே. பை. அன்பா, ரவி. இப்ப வெறும் ப்ராடக்ட் டீடைல் மட்டும்தான் சொன்னேன். இன்னும் இன்ஸ்டாலேஷன், சர்வீஸ் இதெல்லாம் சேரும்போது இது ஒரு 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் நம்மளுக்குன ஒரு கம்பெனி உருவாக்கிடலாம். பிரதர், லண்டன் பிரீனிங்கிறது நிரூபிச்சிட்டீங்க. நம்ம பிரீனி இருக்கே. பேட்டரி போன டாய் கார் மாதிரி வேலையே பண்ண மாட்டேங்குது. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துறேன். ஆ. என்னாச்சு கவின, இன்னும் காணோம்? இல்ல பிரதர், அந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்ல, கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணி வரேன் போனாரு. அத டைம் ஆகுது. அதெல்லாம் சரி, நல்ல நேரம் முடியிறதுக்குள்ள போணும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்ல. போயிரலாம், இப்ப வந்துருவாரு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா இருக்கோங்க, நல்லா கொஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. அதுங்களுக்கு தான் நேரம் காலமே கிடையாது. கடுப்பாகுது. வெண்பா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். அப்போ இந்த ட்ரெஸ்ல நின்னு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணா ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடும்ல? உங்க ட்ரெஸ்ஸா சார் முக்கியம். நீங்க போய் நின்னாலே ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடும். அப்படின்ற? வெரி குட். அப்படினா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண உன் புருஷனுக்கு ஏதாவது கொடுக்கலாமே. ஹம்?